நடக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நடக்கும் போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்க போறோம், லெவரியா. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இந்த லெவரியா செய்யறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல அது உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். வணக்கம். இப்போ இந்த ஸ்டஃபிங் உள்ள வைக்கிறது செய்கிறதுக்கான அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா பொடிச்சாக துருவி வச்சுருக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவது இல்லைன்னா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். வெல்லம், வெல்லம் வந்து இது நாட்டு சர்க்கரை, இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம், சீனி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டு சர்க்கரை வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா இப்படி கிண்டி விட்டுருவோம். நம்ம அந்த ஸ்டஃபிங் வந்து அதை உள்ளே வைக்கிறதுக்கு தான். இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த லெவரியா ரெடி புளியறதுக்கு பண்ணிக்குவோம். இப்போ இந்த தேங்காயும் இதில் சேர்த்துருவோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்க, இப்போ இது வந்து ரெண்டு நாட்டு சக்கரை வெல்லம் ரெண்டையும் போட்டு இந்த தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கிளறிட்டேன். நம்ம கிளறும் போது லைட்டாக கட்டி கட்டியாக வரும். நல்லா இந்த மாதிரி கரண்டியில் நசிச்சு விட்டுருங்க, அப்போ தான் இந்த கலருக்கு வரும். நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் வச்சே செய்யலாம் இதே மெத்தடில். இப்போ நம்ம அந்த இடியப்பத்துக்கு மாவு எப்படி குழைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ ஒரு அரை கிலோ இடியப்பம் மாவு, அரிசி மாவு, இடியப்பம் மாவு, இதுதான் அந்த இடியப்பம் மாவு. இதில் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன். ஒரு பெரிய கடாயில் சுட்டு வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறணும். தண்ணி கொதிக்க தண்ணி எடுத்து நம்ம இப்படி ஊற்றிட்டு அப்படியே விட்டுறாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் கட்டி பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சம் கிளறி கிளறி நான் தண்ணி ஊற்றி நல்லா மாவாக்கி எடுத்துக்கிறணும். நம்ம அந்த சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு எடுத்துக்கிறணும் நல்லா. அப்போ தான் நமக்கு இடிய போரல்ல வச்சு புளியறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் நிறைய ஆகும் இதுக்கு, நம்ம கொதிக்க வச்சு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடியப்ப மாவு வந்து நல்லா குழச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யலாம். கடையில் எல்லாருமே நிறைய கடையில் தான் வாங்குவாங்க. நீங்கள் நல்லா சாஃப்டாக வரும் வீட்டில் செஞ்சீங்கன்னா இந்த பதத்துக்கு குழச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இடியப்பம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அவிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை புளியிடுவோம், புளிஞ்சிடுவோம். இந்த மாதிரி மாவு எடுத்து இப்படி மர உரல் இல்லை இரும்பு உரலாக இருந்தால் கூட பரவாயில்ல, சில்வர் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு நான் வந்து இப்போ இந்த இது லெவரியா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தான் இது புளியிறேன். ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க, அது ரெண்டாக கட் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தட்டில் எல்லாம் புளிஞ்சு அதை மடிக்க முடியாது. இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இதில் கொஞ்சம் நடுவில் வச்சிடணும். ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி சேவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ரெண்டு கையிலையும் எடுத்து இப்படி மடித்து விட்டுறணும். நம்ம இதெல்லாம் உள்ளே வச்சு இந்த ரெண்டு கையிலையும் கைப்படாமல் மாவில் இந்த கவர்லேயே கையை வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு இடியப்ப தட்டு, இந்த தட்டு மேலே இதை நம்ம அப்படியே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இட்லி சட்டியில் சின்ன மூடி இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு அது மேலே இப்படி வச்சிடணும். நம்ம அப்படி ஒரு நாலு பீஸ் வச்சு அவிச்சு எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த லவரியா செய்கிறதுக்கு உள்ளே நம்ம செஞ்ச அந்த இதெல்லாம் வச்சு நாலு பீஸ் தான் வைக்கணும். நிறைய வச்சா நம்ம எல்லாமே உடஞ்சிரும், உன்னோட முட்டிடும். இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சு அவிச்சு எடுத்துக்கிறணும். பாருங்க, இப்போ நம்ம வந்து இதை காலை டிஃபனுக்கு, அது வந்து ஸ்நாக்ஸுக்கு, இது வந்து காலை டிஃபனுக்கு இடியப்பமாக கூட நம்ம இப்போ தட்டு மேலே புளிஞ்சிக்கிறணும். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காலை டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு சுவையில் சாப்பிட்லாம். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சரியானா அதை வச்சு சாப்பிடலாம்.
கறி குழம்பு, மீன் குழம்பு எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு. இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது நசுங்கக்கூடாது, நசுங்கன்னா பச்சையாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். ஒன்றா எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சு சூப்பராக வந்துருக்கு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம எடுத்து இன்னொன்று இது எடுத்து இது வந்து நமக்கு டீக்கு அந்த லெவரியா, இது பேர் இதுக்கு பேர் வந்து லெவரியா தான். இது மாதிரி செஞ்சு நம்ம டீயோடு சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வயிறு ரொம்பிடும், அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவரியெல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அவிச்சு எடுத்தாச்சு. இடியாப்பம் அவிக்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது இடியாப்பம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்குறது கூட நமக்கு ரஃப்பாக இருக்கும், அது என்ன அரிசி போடுவாங்கன்னு தெரியாது. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தேங்காய் துவையல், இதில் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய், புளி, உப்பு இவ்வளவு வச்சு அரைச்சிருக்கிறேன். இதுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும், இல்லை குழம்பு கூட தொட்டுக்கலாம். நீங்கள் வீட்டிலே செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்ல டேஸ்டியான ஒரு இடியாப்பம் லெவரியா ப்ளஸ் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட, ஏன்னா வீட்லேயே செய்யறதுனால கடை இடியாப்பத்தை விட வீட்டில் செஞ்சிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் நல்லா சாஃப்டாக வரும். இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் எது வேணால் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம். நாங்கள் இந்த சம்பல் தான் விரும்பி சாப்பிட்றதுனால இன்றைக்கி சம்பல் செஞ்சுருக்காங்க. லெவரியா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்க்க. நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம். இன்லா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.